இந்த அழகிய பொன்மாலை பொழுதில் நம்முடைய 50வது பொன்விழா நிகழ்வில் கூடியுள்ள அன்பு உள்ளங்களுக்கு என் பண்பான அன்பான வணக்கங்கள். 8 எழுத்து, 5 கதாபாத்திரம், ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்துக்கு 2 ஆஸ்காரு, 8க்கும் மேலே பல இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸு, 1 ஆஸ்கார் நாமினி சப்போர்ட்டிங் ரோலுக்காக, 20க்கும் மேலே பல மல்டிப்புள் கேரக்டர்ஸ்க்கான நாமினிஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல சுற்றி வந்த ஒரு படம். இன்றைக்கி நம்மளோட வாசகசாலையில் ஒரு கருத்து பொருளாக இன்றைக்கி மைய தலைப்பாக வச்சு நம்ம பேச வந்திருக்கோம். அதுதான் தி வேல். கேட்கும் போதே வேலை குத்துன மாதிரி இருக்குது. தி வேல், ஒரு திம்மிங்கலம் அப்படின்னு, நம்ம திம்மிங்கலம்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய உருவம். அந்த பெரிய உருவத்துக்குள்ளே எல்லா விதமான சோகதாவ எல்லாமே இருக்கும். அதுதான் அந்த பெரிய, அது எல்லாமே நிறைஞ்ச அந்த ஒரு உயிரினம் தான் அந்த திம்மிங்கலம் அப்படின்றது. பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அழகாக இருக்கும், பெருசாக இருக்கும். அதை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம், பயமாகவும் இருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த படம். பார்த்தேன், இந்த படத்தை எப்படி பார்த்தேன்னா, ஆஸ்கார் லிஸ்ட்டில் உண்மையாக இந்த படத்தை நான் கவனிக்கலை. நான் நம்ம ஊர் இந்த நம்ம நாட்டு நம்ம கீரவாணியை பற்றி, அப்புறம் நம்ம ஊர் எலிஃபன் விஸ்பர்ஸ் இதெல்லாம் கேட்டுட்டு உடனே அவர் கீரவாணியோட இன்டர்வியூ பார்த்தேன். நம்ம எலிஃபன் விஸ்பர்ஸோட அந்த படம் எப்படி இருக்குன்றது பார்த்தேன். அதெல்லாமே பார்த்து முடித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இங்கே பேச ஒரு வாய்ப்பு வரும்பொழுது தான், நீங்கள் இந்த தி வேல் பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னும் போது ஆஸ்காரில் வந்தது. ஓ அப்படியா, ஓகே. அந்த ஒன்லைனர் பார்த்தேன். ஒன்லைனர் பார்த்தோன்னே ஓகே, நம்ம ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு படம் பார்க்கலாம், 10:30 படம் பார்க்குறேன், நான் இங்கே கமிட் பண்ணிவிடுவேன், ஓகே. அந்த ஒன்லைனரே எனக்கு பிடிச்சிருந்தது. ஓடிடியில் போய் பார்த்தேன், ஜஸ்ட் அந்த ஒரு ஒன்லைனர் இருந்தது. ஓகே, நம்ம படத்துக்கு போகலாம் அப்படி, என்னென்னு பார்க்கலாம் உள்ளே போய், அப்போ தான் நம்மளுக்கு தெரியும்ட்டு அந்த ஓடிடியை அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், ரீசப்ஸ்கிரைப் பண்ணுறேன். முடிஞ்சு போன ஒரு ஓடிடி தளத்தை பண்ணி அந்த படத்தை பார்க்குறேன். ஆரம்பித்தேன், உண்மையாகவே அந்த படத்தை பார்த்தேன். அந்த படத்தை நான் 1 வாட்டி பார்த்தேங்க. இன்றைக்கி இங்கே வர்றதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி 10 வாட்டி பார்க்குறேன். எங்கள் ஹஸ்பண்ட் ஏன் தான் அவ்வளோ ஏன் அப்படி போய் பார்த்துட்டு வரேன்னு கேட்குறாரு. இல்லை, அவரை பார்த்துட்டு அவரை பற்றி பேசுறது கரெக்டாக நாள் இவங்க தான் அப்படின்னு யாராவது சொல்லிடுவாங்களோ, அதனால் எந்த ட்ரெஸ்ஸில் நம்ம கொஞ்சோண்டு ஒல்லியாக தெரிகிறோமோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகலான்ட்டு நினச்சேன். ஆனால் தெரியல, நம்பிக்கையில் அப்படி இருக்கான்ட்டு. ஏன் அப்புறம் டிரைவர், நம்ம ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வர மாட்டார். அப்புறம் ஓலா பிடிச்சி வந்தோன்னா டைமுக்கு தாண்டி வருவோமேன்ற ஒரு காரணத்தினால கிளம்பி வந்துட்டேங்க. அந்த பெரிய உருவம், அந்த பெரிய மனிதர் என் மனசில் என்னென்ன விஷயங்கள் அவரால் பாவித்தது, அவர் அந்த படத்துலேருந்து நான் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு என்னென்ன கனெக்ட் ஆனது, என்னோடய பார்வையில் மட்டும் என்ன வந்ததுன்றத உங்களோட பரிமாறிக்கிறதுக்கு விரும்புகிறேன். இந்த படத்தை பற்றி இப்போ சொல்லணுன்னா, பொதுவாக ஒரு படம்னு எடுத்துக்கிட்டோன்னா கதை, திரைக்கதை, வசனம், கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் அந்த கதையை கையாண்ட விதம். அப்புறம் இந்த படத்தில் அதிகபட்சமாக நான் இன்னும் கொஞ்சம் பார்த்தது ஒப்பனை மற்றும் சிகை அலங்காரம். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கதாநாயகனுக்கும் ஒப்பனை மற்றும் சிகை அலங்காரத்துக்கும் ஆஸ்கார் விருது கிடைச்சிது. ஆஸ்கார்ன்றது எல்லாருக்கும் சின்ன அவார்டு கிடையாது. ஏன்னா அந்த ஆஸ்கார் அந்த ப்ராசஸ்ஸே ரொம்ப பெருசு. நிறைய லெவல்ஸில் போய் டைரக்டர் டைரக்டர்ஸே, ஆக்டர் ஆக்டர்ஸையே அந்த மாதிரி நாமினேட் பண்ணி, அந்த நாமினேட்லாம் வந்து நாமினி லிஸ்ட்டை வச்சு அதுலேருந்து ஒரு ஓட்டிங் ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து ஃபைனலாக எடுக்கிறது தான் ஆஸ்கார். ஸோ நாமினியில் போனாலே எல்லாருமே வின் பண்ண மாதிரி தான். அதில் தாண்டி வின்னிங்கில் வந்திருக்கு அப்படின்னா அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க, அதுலேருந்து வெளிவந்த அந்த கனெக்ட், மக்களுக்கான அந்த கனெக்ட் வந்து எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்றத இந்த படத்தில் உண்மையாகவே நான் பார்த்தேன் அப்படின்றத விட நான் ஃபீல் பண்ணேன், நான் அதை அனுபவித்தேன். ஆரம்பிக்கிறேன், 10:30 படத்தை ஆரம்பிக்கிறேன். 1:20 போச்சுங்க, கொஞ்சம் அப்படியே ஆகிட்டேன், டல்லாயிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்க்கணுமா, இல்லை நம்ம பேசணும், படத்தை பற்றி பார்த்தா தான் நம்ம பேச முடியும், திருப்பி உள்ளே போகலாம் அப்படின்றது அப்படியே படத்தை. அந்த 20 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 நிமிஷம் கூட முன்ன பின்ன ஃபார்வேர்டு ரிவைண்டு எதுவுமே பண்ணலை. தேவையான ஒரு சில இடத்துல ஏதாவது சரியாக கேட்கலையா, ஜஸ்ட் ரிவைண்ட் பண்ணிக்கிட்டேன். மீதி எல்லாம் முழுக்க அந்த 1:55 படத்தை பார்த்து முடித்தேன். பெட்ஷீட் பாதி நனைஞ்சது அவ்வளோதான். ஏன்னா பெட்ஷீட் பாதி நனைஞ்சதுன்றதை விட மனசு ரொம்ப நெகிழ்ந்ததுங்க. நிறைய விஷயங்கள் நம்மளால் நம்மளோட வாழ்க்கையோடு ரொம்ப ஒப்பிட்டு பார்க்க முடிஞ்சது, நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது, நிறைய நம்ம வாழ்க்கையில் க்ராஸ் பண்ணி போன விஷயங்களை கூட பார்க்க முடிஞ்சது. இன்னும் அதிகமாக சொல்லணுன்னா நம்ம அப்பாவை பற்றி யோசிக்க தோணுச்சு. ஏன்னா என்னோடய அப்பா இப்போ அங்கே இருக்காரா, அவரையும் யோசிக்க வச்சது இந்த படம். ஏன்னா
அப்பாவும் அம்மாவும் சும்மா இல்லைல்ல, யாருமே அவங்கள பற்றி நம்ம அப்பாவையும் அம்மாவும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். எல்லாருக்கும் வெறுப்பு வெறுப்பு எல்லாமே இருக்கும் எல்லார் மேலேயும். ஆனால் அந்த ஒரு பர்சன்டேஜ் உள்ளுக்குள்ளே ஒரு பாசம் இருக்க பாருங்கள். என்ன மாதிரி மோசமான ஆள், என்ன மாதிரி நம்மளுக்கு பிடிக்காதவங்களை இருந்தாலும், அவங்க என்ன தப்பு பண்ணாலும், அந்த ஒரு பர்சன்டேஜ் அந்த கடைசி நுனியில் நம்ம அப்பா அம்மாவை விட்டே கொடுக்க மாட்டோம். அதுதான் அந்த அப்பா அம்மாவுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற உறவு. அதையும் இந்த படத்தில் நான் பார்த்தேன். இந்த படத்தில் நிறைய சின்ன 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 விஷயங்கள் வந்து என்னை அதிகமாக பாவித்தது. ஒரு சில விஷயங்கள், இது தேவையா, இது இந்த படத்துக்கு உண்மையாகவே வலு சேர்க்குதா, இதெல்லாம் ஆஸ்காரில் நாம் அவங்க பார்த்துருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு சில கேள்விகளும் வந்தது என்னோட பார்வையில். பொதுவாக நான் சொல்லலை, என்னோட பார்வையில் மட்டுமே. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, உண்மையாகவே ஒரு நல்ல கதைங்க, அழகான திரைக்கதை, அம்சமான கதாபாத்திரங்கள், ஆணித்தரமான வசனங்கள் சில, எல்லாத்தையும் சொல்ல சில, ரொம்ப அப்புறமா கடைசியாக சிறப்பான ஒப்பனை. உண்மையாக ஏன்னா 95 கிலோ வெயிட் இருக்கிற ஒரு மனுஷங்க, அடிஷ்னலாக 136 கிலோ வெயிட் இருக்கிற ஒரு செயற்கை ஆடை வடிவமைப்பை உள்ளே போட்டுட்டு அந்த மேக்கப் பண்ணுறதுக்கு மட்டுமே அவருக்கு 6 மணி நேரம் மேக்கப் போடுறதுக்கு. ஆனால் ஷூட் முடிச்சுட்டு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட 8 மணி நேரம் ஆகுமா. அந்த 8 மணி நேரம் முடிஞ்ச பிறகு அடுத்த 2 ஹவர்ஸ் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாதோ. அந்த 2 ஹவர்ஸுமே அவர் அப்படியே உட்காந்துருவார். அவருக்கு உடனே அந்த பாடி எல்லாமே இந்த லூஸ் ஆகி அவரோட ரொட்டீன் பண்ணுறதுக்கே திருப்பி அவருக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமா. அப்போ 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் இங்கே ஒரு 8 மணி நேரம் போயிடுச்சுங்க. மீதி நேரத்தில் படம் நடிச்சிருப்பார். எப்போ மற்ற வேலையெல்லாம் பார்த்துருப்பாருன்னு என்னை ரொம்ப வியக்க வச்சுட்டார் அந்த மனுஷன். ஏன்னா இதில் எல்லாரும் காரணம். இந்த படத்தில் டைரக்டராக இருக்கட்டும், கதை எழுதினவங்களாக இருக்கட்டும், அந்த புத்தகத்தை ஆக்சுவலாக அந்த புத்தகத்திலேருந்து ஒரு கவிதை புத்தகத்திலேருந்து தான், கவித்துறை புத்தகத்திலேருந்து தான் இந்த படத்தை நான் அந்த நாவல் தழுவிய படம் தான் இது, அதுலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த நாவலை எழுதினவராக இருக்கட்டும், சமவேலாக இருக்கட்டும், அந்த அதில் வந்து அந்த கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து சேர்ந்து நல்லா, எப்படி சொல்கிறதுனா, நல்லா அரிசிக்கு இட்லிக்கு அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் சேர்ந்து நல்லா அழகாக அரைச்சி நல்லா கும்முன்னு மல்லிப்பூ இட்லி எடுக்கிற மாதிரி ஒரு வேல்னு ஒரு படத்தை வந்து இவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த படத்துக்குள்ளே போகலாம். ஆனால் படத்தை பற்றி கதையை சொல்ல போகிறது இல்லைங்க. ஏன்னா ஓடிடியில் அவ்வளோ செலவு பண்ணி எடுத்துட்டாங்க, ஓடிடியில் போட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் படத்து கதையை நான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா சோனி லேவ்காரன் மேலே கேஸ் போடுறோம். அதனால் நம்ம படத்தை பற்றி பார்க்க போகிறதில்ல. நான் என்ன அதில் ரசிச்சிருக்கேன், என்ன அது எவ்வளோ ஈர்த்திருக்கு. அந்த சார்லி அவரை பற்றி பார்க்கலாம். இப்போ அவர் 5 கதாபாத்திரத்தில் முதல் கதாபாத்திரம் அந்த சார்லி. இவர் தான் நம்மளோட ஹீரோ, இவர் தான் அந்த லீட் ரோலு. நம்ம அந்த 1 மணி அந்த 2 மணி நேரத்தை கைக்குள்ளே அடக்கி நம்மளை இப்படி வச்சுக்கிட்டார் அப்படின்னா, அந்த ஒரு மனுஷனோட நடிப்புங்க, என்ன நடிப்பு! உண்மையாகவே வாழ்ந்துட்டார் மனுஷன். நிறைய இடத்துல சொல்லுவாங்களே, அவர் அந்த படத்தில் நடிக்கலை, வாழ்ந்துட்டார், அந்த ஷூட்டிங் பீரியட் ஃபுல்லாக அவர் அந்த இதுவாகவே வாழ்ந்தார் அப்படின்வாங்களே, அதை வந்து இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ண முடிஞ்சது உண்மையாகவே. ஏன்னா இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்னா, அந்த கதையில் நிறைய தி வேல் அப்படின்னு திமிங்கலம், அப்போ திமிங்கலத்தை பற்றி உள்ளே இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் அப்படி தான் நம்ம படம் எடுப்போம். ஒரு பேர் சொல்லிருவாங்க, திருப்பாச்சின் பேர் வந்து திருப்பாச்சிக்குள்ளே போய் படம் எடுத்திருப்பாங்க. நம்ம ஒரு சில பேருங்களில் வந்து அந்த பேருங்கள்னா அந்த ஹீரோ பேர் அந்த பேராக இருக்கும். இப்படி தான் நம்ம தமிழில் நிறைய படங்களை பார்த்துட்டோம். அப்போ இந்த படத்தில் திமிங்கலம் அவர் உருவத்தை வச்சு சொல்லியிருக்காங்களா, எதை வச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது கடைசியில் நம்மளுக்கு புரியுது ஏன் இந்த பேர் கரெக்டாக வந்தது அப்படின்ட்டு. இந்த படத்தில் நிறைய விஷயங்கள். முதல் விஷயம், முக்கியமான விஷயம், நச்சுன்னு சொன்ன ஒரு விஷயம், தந்தை மகள் உறவு. அதுக்கடுத்து ஓரினப்பால் ஈர்ப்பு. அதுக்கப்புறம் மத போதை. அதுக்கப்புறம் ஒரு நலம் விரும்பியின் அன்பு. இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இது எல்லாமே உற்று நோக்கும் போது இவ்வளோ விஷயம், இதையும் மீறி ஒரு சில விஷயங்கள், வாழ்க்கையின் கடைசி நிமிட போராட்டம், அந்த மாதிரி இந்த படத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குங்க. அந்த சார்லி இருக்கார்ல, அந்த சார்லி ஒரு 8 வயசு குழந்தையாக இருக்கும்போது கல்யாணம் ஆனவர், படிச்சிருக்காரு, நல்லா கல்யாணம் ஆனவர் போல் நல்ல ஆங்கில கட்டுரை பயிற்சியாளராக இருக்கார். அந்த வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு, காணொலி மூலமாக தான் பண்ணுறாரு. ஏன்னா உலகத்துக்கு தன்னை காட்டிக்கொள்ள ரொம்ப தயங்குறவர். ரொம்ப நம்மளை பார்த்தா நம்மளோட தோற்றம் ரொம்ப அருவறுப்பாக இருக்குமோ, மற்றவங்க நம்மளை இந்த அருவறுப்பு தோற்றத்தை பார்த்த உடனே நம்மக்கிட்ட யாரும் கிளாஸ்க்கு வரமாட்டாங்களோ, நம்மளால் சம்பாதிக்க முடியாதோ, பணம் சேர்க்க முடியாதோ அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே தந்த குறுகிய மனப்பார்வை மனசுக்குள்ளே வச்சுட்டு தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு இந்த உலகத்தில் காமிக்காமல் அவர் அந்த கிளாஸை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ஓரினப்பால் ஈர்ப்புன்றது.
ஏன்னா இது யாருமே நம்ம நினச்சி பார்க்க மாட்டோம். எந்த வயசில் பிறக்கும் போதே வருதா, வளரும் போது வருதா, அது நம்ம சொல்லவே முடியாத ஒரு விஷயம். அந்த ஒரு ஓரினப்பால் ஈர்ப்புனால் ஒரு கல்யாணாயி அவருக்கு ஒரு 8 வயசு குழந்தை இருக்கும்போது அவரோட ஸ்டூடெண்ட்டாக இருந்த ஒருத்தவங்க கூட அந்த ஸ்டூடெண்ட்டோட அந்த அன்பின் பால் அவர் வந்து அந்த ஓரினப்பால் அந்த இதில் வந்துட்டார். வந்துட்டு அந்த குடும்பத்தை விட்டு விலகி வந்துட்டார். ஆனால் குடும்பத்துக்கு தேவையான மற்ற எல்லாத்தையும் ஒய்ஃபுக்கு பண்ண வேண்டிய மாதம் மாதம் பண்ண வேண்டிய அந்த அமௌண்ட்டு செட்டில்மெண்ட், குழந்தையோட அவரோட மகளுக்கான படிப்பு செலவு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே அவரால் முயன்ற அளவு அவர் பண்ணிட்டு தான் வந்திருக்கார். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு வந்தவர் அந்த ஓரினப்பால் ஈர்ப்பு நண்பர் இருக்கார்ல, அவரோட பார்ட்னர். ஒரு காலகட்டத்தில் அந்த பார்ட்னரை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அந்த பார்ட்னரை இழந்த பிறகு உலகத்தில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச நேசித்த ஒருத்தவங்களை இழக்கும்போது உலகமே இருண்டுடும் சொல்லுவாங்கள்ல, அது அவருக்கு நடந்துச்சுங்க. உலகமே இருண்டுடுச்சு. ஒரே வீட்டுக்குள்ளே உட்காந்து அவருக்கு அந்த சாப்பிட்டு வேறு எதுவுமே பண்ணலை போல். அவர் உட்காந்து இப்படி கிளாஸ் எடுத்து சாப்பிட்டு அவரை மீறி அதிக எடை, உடல் எடை. ஏன்னா அவருக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியல. நம்மளை விட்டு நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருந்த ஒருத்தவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க, அது குற்ற உணர்வா இல்லை அந்த அன்பு நம்மளுக்கு வேறு யார்ட்டையும் கிடைக்காதுன்னு நினச்சாரா, அவர் என்ன இல்லை குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டுமே அந்த குற்ற உணர்வு மனசில் இருக்கா, ஏதோ ஒன்று நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டு ரொம்ப ஒரு அளவுக்கு மீறின ஒரு வெயிட்டை வந்து கெயின் ஆகிட்டார். இந்த சூழ்நிலையை அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக வரவங்க தான் நம்மளோட செகண்ட் கேரக்டர். அவங்க யாருன்னா நம்மளோட லிஸ் ஒரு நர்ஸ். இந்த நர்ஸ் யாருன்னா அவரோட அந்த ஓரினப்பால் ஈர்ப்பு நண்பர் இருக்கார்ல, அந்த பார்ட்னர், அவங்களோட சகோதரி தான் அந்த நர்ஸ் கூட. அந்த நர்ஸ் வந்து அவங்க தான் ஒரு உண்மையான நலம் விரும்பி. அந்த கண்களும் அவங்களோட பேச்சும் அவங்களோட அவங்க பேசும்போது அவங்க அவரை பார்த்து பார்க்கும்போது இந்த கன்னங்களோட அசைவு எல்லாமே அந்த உண்மையான அன்பு, அந்த எதிர்பாராத எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு இருக்கும்ல, அந்த அன்பை உண்மையாகவே சொல்லி. நானும் ஃபஸ்ட்டில் இவங்க யார் புரியல, ஃபஸ்ட்டில் யார், அதுக்கப்புறம் தான் ஓ அவங்களோட அக்கான்னு தெரிய வந்தது. அப்போ உண்மையாகவே கோவம் நம்மளுக்காக இருந்தால் என்ன வரும், நம்ம கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க கூட இருந்திருக்காங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்களோட பேச மாட்டோம். என் தம்பி உன்னை நம்பி வந்தால் நீ இறந்துட்டியே அப்படின்னு நம்ம தள்ளி நிற்போம். அதையும் மீறி இவங்க அவருக்காக அவரோட உடல் நலத்தில் அக்கறை கொண்டு இவங்க நர்ஸுன்றதுனால அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணி அடிக்க டெய்லி போய் போய் இவங்களோட நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட் எல்லா ரொட்டீனையும் தாண்டி போய் 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 அவங்கள அவரை பார்த்துக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரு அவர் மேலே ஒரு அன்பு இருக்கும், எதையுமே எதிர்பார்க்காத அன்பு. அதையும் நம்ம அந்த படத்தில் நோட் பண்ண முடியும். ஸோ அந்த கேரக்டர் அடுத்து ரொம்ப மேசலிக்க, இப்படிலாம் இருக்கிறாங்களா, நம்மளால் இப்படிலாம் இருக்க முடியுமா, உண்மையாகவே ஒரு கட்டத்தில் இல்லைனாலும் நம்மளுக்கு சுயநலமாக நம்ம யோசிக்க மாட்டோமா, இவங்க இப்படி இருக்காங்களே, எதுவாக இருந்தால் அவருக்கு வாங்கிட்டு வராங்க சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வராங்க, அது வந்து சமைச்சு கொடுக்குறாங்க, அவங்க ஷிஃப்ட்டை நைட்டு 10 ரொம்ப லேட் நைட் வந்து அவரை பார்த்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்களா இருப்பாங்களா அப்படின்னு நம்மளை வந்து நம்மளே கேள்வி கேட்க தோணுது. நம்ம அந்த இடத்துல இருந்தால் இந்த மாதிரி இருப்போமா அப்படின்னு எனக்கு, ஏன்னா எல்லாரும் நம்ம சொல்லுவோம்னா அவங்களோட நல்ல நண்பர், உங்களோட நல்ல நலம் விரும்பின்னு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையிலையும் இருக்கிறவங்க தான் நல்ல நலம் விரும்பின்றத அந்த படத்தில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ரெண்டு கேரக்டரும் போன உடனே இன்னொரு கேரக்டர் வராங்க. அந்த இன்னொரு கேரக்டர் எனக்கு அவ்வளோ ஏற்புடைய கேரக்டர் இல்லை. இந்த படத்தில் நான் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவாக, இது அவசியமான கேரக்டரா அப்படின்னு நான் யோசித்த ஒரு கேரக்டர் அந்த தாமஸ் மிஷினரியிலேருந்து அந்த அடிக்கடி வந்துட்டு போகிற பையன். ஒரு டைம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு திடீர்னு அவருக்கு முடியாமல் போகும்போது உள்ளே வருவான், அந்த புக்கை படின்னு சொல்லும்போது அந்த புக்லெட்டை படிப்பான், அந்த இடத்துல அப்பா ஹெல்ப் பண்ணிட்டான் காப்பாற்றிட்டான். பட் அடிக்கடி உள்ளே வந்து ஒரு மத பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இந்த கேரக்டர் இந்த படத்துக்கு இவ்வளோ லிங்க்காக இருக்கா, இந்த திரைக்கதையில் வந்து அவரோட வருகை வந்து ஒரு ஃப்ளோவை கொடுக்குதா அப்படின்னு வந்து யோசித்தா எனக்கு வந்து அது ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. ஏன்னா 1000 கேள்விகள் எனக்குள்ளேயே. அந்த பொண்ணு அவரோட மகள் கேட்பா, நீ எதுக்கு இங்கே வர, எங்கள் அப்பா கிட்டே ஏதாவது தேவைக்காக நீ வரையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கும் அதே கேள்வி வந்தது, உண்மையாக அதுக்காக வரானோ அவன். அதுக்கப்புறம் அவனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான், ஏன்னா ஒரு சில கேரக்டரை வந்து பார்க்கும்போது புரிஞ்சுப்போம், ஒரு சில கேரக்டரு அதில் ஃப்ளோ ஆகும்போது புரிஞ்சுப்போம். இதில் இந்த கேரக்டரு அவரை பற்றி அவரே சொன்ன பிறகு மட்டும்தான் ஓ இவர் இப்படி அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. அந்த ஒரு காரணத்தினால இந்த கேரக்டரை வந்து நான் அவ்வளோ ஏற்புடைய கேரக்டராக நான் நினைக்கலை. அதுக்கு அடுத்த ஒரு கேரக்டர், முக்கியமான ஒரு மனிதனோட வாழ்வில் ஒரு முக்கியமான அங்கம், மனைவி. அந்த எல்லியோட தாய் நம்ம சார்லியோட ஒய்ஃப். கடைசியாக தான் அவங்கள பார்க்குறோம். பிரிந்த ஒரு கணவர் மனைவி தான். ஆனால் கணவனுக்கு முடியலன உடனே அந்த மனைவியோட பிரிந்த ஒரு மனைவி
ஆயிரம் கோபம் இருக்கும். ஏன்னா நல்லா வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையில் திடீர்னு விட்டுட்டு போயிட்டாரு. அதுவும் அவரோட இந்த ஒரு ஒரினப்பால் இருப்புனால விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு பெண் குழந்தை இருக்குது, அதையும் பார்க்காம விட்டுட்டு போயிட்டாரு. அப்படின்னா எவ்வளோ கோபம் இருக்கும் ஒரு பொண்ணுக்கு. ஆனால் அந்த நிமிஷமும் அந்த மனுஷன் மேலே, ஏன்னா அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க போல், இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம், என்ன தான் இருந்தாலும் இவரே நினச்சிருந்தாலும் இதிலேருந்து வந்திருக்க முடியாதோ அப்படின்றத கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதையும் இந்த படத்தில் புரிஞ்சிக்க முடியுது. இதை எதுவுமே வார்த்தையாலேயோ வசனத்திலேயோ அவங்க சொல்லலை. ஆனால் பார்க்கும்போது அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஓ, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்றத வந்து நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா அந்த மனுஷன் திடீர்னு முடியலன்னே என்ன பண்ணும், ஏது வரா, அந்த மனைவி பார்த்திங்கன்னா உள்ளே வராங்க, இருக்கிறாங்க, பேசுகிறாங்க, பொண்ணு வராளா போகிறாளா அப்படிலாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இருக்கா அப்படின்றாங்க. இருக்குன்னவனே அவர் சொல்கிறாரு உள்ள மது இருக்குது அப்படின்ட்டு. அவங்களுக்காக வாங்கி வச்சாரா அவருக்காக வாங்கி வச்சாரான்றதெல்லாம் தெரியல. ஆனால் எடுக்கிறாங்க, எடுத்து குடிக்கிறாங்க, இதெல்லாம் அவங்களோட குணாதிசயம், அதை காமிக்கிறாங்க. கண்ணவருக்கு முடியலன்ற அடுத்த செகண்ட் அந்த கண்ணும் மாறி அந்த தோளில் சாயும் போது அந்த ஒரு பீஜியம் இருந்துச்சு பாருங்கள், ஒரு சைலண்ட் கைண்ட், அந்த பீஜம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அந்த ஒரு மாதிரி வயலின் பீஜியம் மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போச்சு அந்த தோளில் சாயறது. அதாவது காதல், காமம், இதை எல்லாத்தையும் தாண்டின ஒரு பாசத்தை வந்து, ஒரு அன்பை வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது உண்மையாகவே. ஏன்னா வேறு எதுவுமே இருக்காது. அந்த அவளோட விரல்கள், அந்த ஒரு விரல்னால இவ்வளோ இருக்கும், அந்த விரல்கள் அப்படியே ஷேக்கியாக வந்து அவர் அணைக்கும். அதுக்கு வந்து தான் மனைவின்னு நினச்சாரா, நம்ம தொட்டுக்க ஆளிக்கட்டின நம்மளோட ஒய்ஃபு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்ட நம்மளோட மனைவின்னு நினச்சாரா, இல்லை நம்ம மேலே அன்பு இருக்கிற ஒரு ஒய்ஃபுன்னு நினச்சாரா, இல்லை இன்றைக்கும் இவன் மனசில் நம்ம இருக்கோம்னு நினச்சாரா, ஆயிரம் என்ன அந்த மனுஷன் மனசில் ஓடி இருக்கும்ல. அந்த ஓட்டம் வந்து எனக்கு எங்கே தெரிஞ்சதுன்னா, இந்த விரல்களோட ஓட்டம் இருக்குல்ல அதில் பார்த்தேன். அவர் மனசில் ஓடின அந்த ஆயிரம் கேள்விகளையும் அப்படியே அணைச்சார். அந்த ரெண்டு செகண்ட் அந்த கணவன் மனைவி அந்த அன்பை பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடிலாம் நம்ம படத்தில் காமிக்கலைல்ல அவங்க கல்யாணம் பண்ணி எப்படி வாழ்ந்தாங்கன்னு, அந்த 8 வருஷ வாழ்க்கையை அந்த 8 நிமிடம் கூட இருக்காது, அது 2 நிமிடத்தில் அவங்களோட அந்த அன்பான வாழ்க்கையை உண்மையாகவே புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அந்த உணர்வோடு பார்க்கும்போது உண்மையாகவே புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடம். அந்த இடத்துக்கு உண்மையாகவே அந்த கேப்டன் ஆஃப் ஷிப்புன்னு சொல்கிற அந்த டேரக்டரை வந்து உண்மையாகவே பாராட்டியாகணும். ஏன்னா வேறு இடத்துல அந்த இடத்துல என்னங்க என்ன ஆச்சு ஐயோ அப்படின்னு ஹக் பண்ணியிருந்தான். நம்ம இங்கிலீஷ் மூவியில் வந்து ஹக் அண்ட் கிசஸ் தான் பெயின் டாப்பு, எது எடுத்தாலும் அதுதான். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், எக்ஸாமில் பாஸ் பண்ணட்டும், சென்ட் ஆஃப் பண்ணட்டும், எதுவாக இருந்தாலும் ஹக் அண்ட் கிசஸ். அந்த இடத்துல அந்த மாதிரி எதுவுமே காமிக்காமல் அந்த குட்டி விரல்களோட அந்த தோள்பட்டை அணைப்புன்றது வந்து, அதாவது 1000 அளவு ஒரு காதல் படங்களை பார்த்த ஒரு ஃபீலை வந்து கொடுத்தது. அதை அந்த டைரக்டர் அவ்வளோ அழகாக கொண்டு போனதுக்கு உண்மையாகவே ஒரு வந்து ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அந்த அளவுக்கு அதை அவர் கொண்டு போயிருக்கார், நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கார் இந்த மனைவி கேரக்டர். இந்த மனைவியுமே பார்த்தீங்கன்னா அவங்க மகளை அவங்களோட பார்வையில் புரிஞ்சு வச்சுருக்காங்க. கோபக்கார மகள், அப்பா மேலே வெறுப்புள்ள மகள், யார் பேச்சையுமே கேட்க மாட்டா, நம்ம சொன்னாலும் நம்மளோட பேச்சை எடுத்துக்க மாட்டா, அவள் வளர்ந்துட்டா, அவள் வயசுக்கு தோணுனதாக பண்ணுவா, அவள் மனசுக்கு தோணுனது தான் பண்ணுவா, அவள் வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கான மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து அந்த மகளை அவ்வளோ இதுவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதில் உண்மைகளும் இருக்கலாம், உண்மைகள் இல்லாமலும் இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எல்லியோட வளர்ந்து பார்க்கல. அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ விஷயங்கள் சொல்லும்போது இந்த தந்தை சொல்கிறாரு, நோ, அவ்வளோ மாதிரி ஒரு அற்புதமான பொண்ணு இருக்கவே முடியாது, நீ சொல்கிறதெல்லாம் இல்லை. யார் அவளை பற்றி குறை சொன்னாலும், நம்ம நர்ஸாக இருக்கட்டும், நான் அவங்க அம்மாவாக இருக்கட்டும், யார் அவளை பற்றி குறை சொன்னாலும் அவளை மாதிரி ஒரு அற்புதமான பொண்ணு இருக்க மாட்டா, ஒரு நல்ல மனம் கொண்ட ஒரு பொண்ணு இருக்க மாட்டான்னு முதல்ல இருந்தே அதை அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் நம்மளோட கதாநாயகன் தந்தை சார்லி. இந்த 4-5 கேரக்டரையுமே இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த 5 கேரக்டரையும் எந்த இடத்துல தெரியுமா நம்ம டைரக்டர் ஸ்கோர் பண்ணார், 5 இப்படி கவுண்ட் பண்ணி அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்கிறத ஒவ்வொரு கேரக்டரும் மீட் பண்ணதை தனித்தனியாக காமிச்சார் பாருங்க. அந்த இடத்துல இருக்குது டைரக்டரோட ஸ்கோரிங். எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து அங்கே இங்கே அங்கே அங்கங்கே பேசிக்கிட்டு இருந்தோன்னா, அவங்களும் பேசுகிறாங்க, இவங்களும் பேசுகிறாங்க, வராங்க போகிறாங்க அப்படின்னு ஒரு மூமெண்ட்டை காமிச்சிருந்தாங்கன்னா
நம்ம யாரையுமே தனியாக நம்ம ரசிச்சிருக்க முடியாது, அவங்கள பற்றி புரிஞ்சிருக்க முடியாது. இந்த அஞ்சு கேரக்டரையும் அழகாக வர வச்சு, தனித்தனியாக வர வச்சு, இதை வந்து ஒரு ஸ்டேஜ் பிளேன்ற மாதிரி கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டேஜ் பிளேயில் தான் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேரக்டராக வருவாங்க, நம்மளோட கூத்து நாடகம்லாம் சொல்லுவோம்ல, அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போவாங்க. அப்போ அந்த கேரக்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம், ஓ இவங்க இந்த கேரக்டர், இவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்றது. ஆனால் ஒரு ஹாலிவுட் மூவியில், அதுவும் ஒரு அஞ்சு பேர் கொண்ட ஒரு மூவியில் ஆஸ்கார் வின் பண்ண மூவி, கண்டிப்பாக இதுக்கு ஆஸ்கார் கொடுத்துருக்கணுன்ற எண்ணம் வந்து அந்த அஞ்சு பேரோட கதாபாத்திரத்தை என்னை அழகாக புரிஞ்சிக்க வச்சார்ல அந்த டைரக்டர், அந்த இடத்துல வந்து ஆமா அப்படின்ட்டு ஒத்துக்க வச்சது. இப்போ முக்கியமான கதைக்கு வரலாம், அப்பா மகள். ஐயோ, இந்த தந்தை மகள்ன்றது பொதுவாகவே யாருக்கு தாங்க அம்மா அப்பாவை பிடிக்காது, எந்த அப்பா அம்மாவுக்கு தான் தன் குழந்தைய பிடிக்காது. என்ன தப்பு பண்ணாலும், எவ்வளோ நம்மளே அடித்தாலும் திட்டினாலும், வெளியில் ஒரு ஆள் நம்ம பிள்ளைய பேச விட மாட்டாங்க. இது தாங்க நம்ம அப்பா அம்மா. ஆயிரம் சொல் டைம் அம்மா கிட்டே அப்பா திட்டிக்கிட்டே இருப்பார் பிள்ளைய, அவன் என்ன உருப்பிட போகிறானா, இப்படி ஆகும், அப்படி இருக்கானா, அப்படி இருக்கானான்னு. ஆனால் அந்த தனியாக உட்காந்து யோசிப்பார் பாருங்க, ஐயோ இவன் எப்படியாவது நல்லா வந்துடணும்ல, இவன் எப்படியாவது இப்படி ஆயிடணும்ல அப்படின்னு அவரோட மனக்குமுறல், அந்த தந்தையோட ஓரத்தில் என்னைக்காவது உட்காந்து சிந்திய கண்ணீர், நம்ம கண்களுக்கு தென்படாத கண்ணீர், இது எல்லாருமே வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்போம். அந்த அப்பாவோட அப்பா மகள் அன்பை வந்து அழகாக ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஆனால் இதில் ஒரு விஷயங்க, எனக்கு கொஞ்சம் கோவம் அந்த பொண்ணு மேலே மட்டும்தான். அந்த மனுஷன், அவ்வளோ முடியாத மனுஷன், மூச்சுத்திணறல் வருது, உயிர் போயிடுன்னு பயம் வருது, வாழ்க்கையோட கடைசி நிமிஷத்தில் இருக்கோன்னு தெரியுது. பண்ண தப்பையும் தப்புன்ற எண்ணம் புரிஞ்ச புரிதலும் வந்துருச்சு. இதெல்லாம் மீறி அந்த பொண்ணுக்கிட்ட ஒவ்வொரு வாட்டியும் பாசத்தை காமிக்கும் போது, ஏட்டியூ உன்னை உனக்கு பிடிக்காது, நான் போயிடுவேன், இதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லுவாள். இல்லை நான் உனக்கு காசு தரேன். ஓ எவ்வளோ? 125,000 இருக்கும். ஓ ஓகே, அந்த 125,000 தான் அவள் இருக்கிறாளா, அவள் அதுக்கு தான் வராளா, ஜஸ்ட் 1,00,000 அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உண்மையாகவே அந்த பெண்ணை காமிச்சிருப்பாங்க பாருங்கள், உண்மையாகவே நம்ம தமிழ் சீரியல்லலாம் பார்த்தோன்னா டப்பிங் பண்ணியிருப்பாங்க, லிப்சிங் கொடுத்துருப்பாங்க. இத்தனைக்கும் அவங்களோட இது எப்படி இருக்கும், ப்ராம் போயிட்டே இருக்கும், அதை வச்சு தான் லிப்சிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் டப்பிங் பண்ணியிருப்பாங்க. சில இடத்துல இன்றைக்கும் நல்ல டாப் சீரியல்ஸ் கூட அழகாக நிறைய இடத்துல வாய்ஸ் மிஸ் மேட்ச், அழகாக லிப்ஸிங்கை பார்க்க முடியுது. ஆனால் இந்த எல்லியோட கேரக்டரு, அந்த பொண்ணு கோவப்பட்ட விதம், அந்த பொண்ணோட கண்ணமாக இருக்கட்டும், உடம்பாக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், மூக்கு, ஒரு ஒரு விஷயம், ஒரு ஒரு இந்த பாகமும் வந்து அந்த கோவத்தை அழகாக வெளிக்காமிச்சிச்சு. அந்த கோவம்ன்றது எப்படின்னா, அதாவது நினச்சிருந்தா அவள் வராமல் இருந்திருக்கலாம் இந்த வீட்டுக்குள்ளே, அப்போ அவக்குள்ளேயும் பாசம் இருக்குன்றத சொல்லாமல் சொல்லியிருக்காரு டைரக்டர். அதுதான் உண்மையான விஷயம். பார்க்கவே கூடாதுன்னா அந்த பக்கம் எட்டியே பார்க்காம இருந்திருக்கலாம். தான் அப்பாவும் இருக்கிறாரு, அவரையும் நம்ம பார்க்கணும், அவர் மேலேயும் ஒரு பாசம் இருக்குன்றதுனால தான் அந்த பொண்ணு எல்லி வந்து அவரை பார்க்கறதுக்கு வரா. அந்த எல்லி வரும்போதெல்லாம் இவர் வந்து மோட்டிவேட் பண்ணுவார். இவர் பண்ண பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். நீ உன்னால் என்ன பண்ண முடியும், உன்னால் அது செய்ய முடியும், உன்னால் இது பண்ண முடியும். இந்த படத்தில் ஒரு சில அற்புதமான வசனங்கள், அந்த பொண்ணை பற்றி ஒரு சில இடத்துல அவள்கிட்டயே சொல்லுவார், நீ வந்து யூ ஆர் வெரி அமேசிங், யூ ஆர் வெரி பர்ஃபெக்ட் அப்படின்னு அவளை பற்றி, நீ ஒரு அற்புதமான பொண்ணு, நீ ஒரு அழகான பொண்ணு, நீ ரொம்ப டேலண்டான பொண்ணு, உன்னால் எல்லாருக்கும் அன்பு கொடுக்க முடியும், உன்னால் யாரையுமே வெறுக்க முடியாதுன்னு ஒரு கடைசியில் அழகான கவிதைகள், சின்ன சின்ன இந்த வார்த்தைகளை வச்சு சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அந்த இடத்துல வசனங்கள் சின்ன வார்த்தைகள் தான், நார்மல் வார்த்தைகள் தான், யூ ஆர் அமேசிங். ஒருத்தவங்க ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டால் கூட கீழே கமெண்ட் நம்ம அதை தான் போடுறோம், பிடிச்சிருக்கோ இல்லையோ, அமேசிங், காஜியஸ், இப்படி தான் போடுறோம். ஆனால் இதே வார்த்தையை அந்த படத்தில் கேட்கும்போது, அந்த மனசுலேருந்து அந்த தந்தை சொன்னது வந்து உண்மையாகவே ரொம்ப அழகாக வெளிப்பட்டது. அந்த சின்ன சின்ன இதை வசனம்ன்ற கேட்டகரி, அதாவது இதுக்கு ஒரு வசனகர்த்தா தேவையில்லை, இந்த லைனை சொல்கிறதுக்கு தனியாக ஒரு எழுத்தாளர் யாரும் தேவையில்லை, இதை எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் அந்த வசனகர்த்தா சிம்பிளான வேர்டாக இருந்தாலும், இதனால இந்த படத்துக்கு ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. வசனம்னு போது அப்படியே ஒரு நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் பேசுவோம் வசனம் பேசும்போது, ஏன்னா மூச்சு விடாமல் அழகாக ரைமிங்காக எதுகை மூனை சேர்ந்து வந்தால் தான் அந்த வசனம்ன்ற மாதிரி நம்ம நினச்சிருக்கோம். நார்மல் தினம் நம்மளோட டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன பர்ஃபெக்ட், அமேசிங், பியூட்டிஃபுல் இந்த வேர்ட்ஸே ஒரு வசனம்னு அந்த படத்தில் வரும்பொழுது உண்மையாகவே கிரேட் திங்ஸ் இதெல்லாமே. ஏன்னா அந்த வசனம், அந்த ஸ்டோரி, அந்த கதாபாத்திரங்கள், அவங்களோட பாடி லாங்குவேஜ், இது எல்லாமே இப்படி பிளெண்ட் பண்ணும்போது எல்லாமே ஒரு டாப் நாச் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சு இந்த படத்தில். அதுக்கப்புறம் இந்த படத்தோட முக்கியமான இடங்க,
இந்த நம்மளோட ஹீரோ அதிகமாக சாப்பிட்டு ரொம்ப உடல் எடையாகி அவருக்கு அதிகமான வெயிட் ஆகி அவரோட ஹார்ட்லேயுமே சில பிரச்சனைகள் வந்து நம்மளோட நர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் தெரிய வருது இவர் இந்த ஆன்லைன் கிளாஸ் மூலமாக அவருக்கு சம்பாதிக்கிறாரு. அந்த முழு பணமும் அவரோடதுக்காக செலவுக்கும் அவர் எடுத்துக்கல, தன்னை பார்த்துக்கிறவங்களுக்கும் அவர் அந்த காசை பயன்படுத்தலை, தனக்கான ஒரு தனக்கான கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு அன்பான ஒரு ஆளுன்னு நினைக்கிறது அவர் மகளை மட்டும்தான். அந்த மகளுக்கு அந்த காசை எடுத்து வைக்கிறாரு. அது நம்மளோட நர்ஸுக்கு தெரிய வருது, உண்மையாகவும் உங்ககிட்ட காசு இருக்கா? அவரோட கண்கள் அப்படியே கீழே கீழே பார்க்குது. அதில் புரிஞ்சுக்கிட்டாங்க அவர்கிட்ட காசு இருக்குன்றத. காசு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே அவங்க பார்த்து கேட்குறாங்க அந்த இடத்துல, ஏன் சார்லி ஒரு நாள் கூட உங்ககிட்ட காசு இருக்குன்னு, ஏன் உனக்கு நம்ம எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கியிருக்கலாமே, உன ஹெல்த்துக்கு தேவையான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கலாமே, உன ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கலாமே, உன இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரீட் பண்ணியிருக்கலாமே. சரி விடு, நான் எனக்கு ஒரு எமர்ஜென்சி வந்ததே, ஒரு வாட்டி தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அன்னைக்கு கூட இந்த காசு உனக்கு ஞாபகம் வரலையா சார்லின்னும் போது மௌனம் மட்டுமே பதிலாக எல்லாமே அந்த மகளுக்கு மட்டுமேன்ற வார்த்தை வசனம் இல்லாத ஒரு இடத்த அந்த இடத்துல வசனமாக காதில் வந்து விழுந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த டைமு. நம்ம லிஸ்ஸோட கண்ணில் ஒரு நீர் வதிஞ்சு, அதாவது அவங்களுக்கு என்னென்னா அந்த ஏமாற்றம், நம்ம இவ்வளோ அன்பு வச்சுருக்கோம், காசை எதிர்பார்க்கல அவங்க, ஆனால் இதையும் மீறி அவன் இவ்வளோ பாசம் இந்த பொண்ணு மேலே வச்சுருக்கான், என்னடா மனுஷன் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க கண் கலங்கி அப்படியே ஓடுறாங்க. திடீர்னு பார்த்தா எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்க, அதை பாதியில் வந்து பார்க்குறவங்க எல்லாருக்கும், நீ இவ்வளோ காசு வச்சுருக்க எனக்கு கொடுக்கலையேடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போல், அந்த ஆக்ரோ அந்த கோபத்தில் போகிறாங்க போலன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த ஃப்ளோவில் பார்த்தா என்னடா இவ்வளோ பாசம் இந்த புள்ள மேலே வச்சுருக்கேன், இந்த புள்ள உன்னை மதிக்கலையே, இந்த புள்ள உன்னை நினைக்கலையே அப்படின்ற அந்த வருத்தத்தை தான் அந்த நிமிஷமும் அவங்க நினச்சிக்கிட்டு அப்படியே கண்களில் தண்ணீர் ஊற்ற அப்படியே ஓடிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பிஜிஎம் வருங்க, உண்மையாகவே ரொம்ப, அதாவது இந்த படத்தில் மியூசிக் அப்படின்றது வந்து பெரிய அளவில் போற்றப்படலைனாலும், ஏன்னா வந்ததே சில இடங்களில் மட்டும்தான், ஆனால் அந்த சில இடங்கள்லையும் மைல்டு போர்ஷன்ஸ் தான், பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை மியூசிக்கு. ஆனால் சின்ன சின்ன அந்த பொருட்கள் தவறுறது, சின்ன அந்த ஸ்டெப்ஸ், அவரோட வீல் சேரை நகர்த்திட்டு போகிறது, அவரோட அந்த வாக்கரை தூக்கி வைக்கிற அந்த பீட்டு, இதெல்லாம் தான் மியூசிக்ஸ். ஆனால் பிஜிஎம்மாக இந்த ஒரு சில இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்காக போட்டாங்கல்ல, அந்த இடத்துல என்னென்னா நம்மளோ அவங்களுக்கு கண்ணீர் வருது. அந்த மியூசிக் போகுது, அதை தாண்டி நம்மளுக்கு கண்ணீர் வருது. ஒரு நிமிஷம் அந்த சைலன்ட், நிறைய இடத்துல அந்த அமைதி வந்து அன்பின் வெளிப்பாடு அமைதி அப்படின்றத வந்து நிறைய இடத்துல அழகாக ரீகனெக்ட் பண்ண முடிஞ்சது அந்த இடத்துல. அந்த படத்தில் இப்போ இந்த நம்மளோட சார்லி இருக்கார்ல, இந்த சார்லி அடிக்கடி தனக்கு உடல் ரொம்ப முடியாமல் போகும்போது ஒரு கவிதை ஒரு கட்டுரையை வாசிக்க சொல்லுவார் யாரை பார்த்தாலும், அதாவது அவரை பார்க்க வர அந்த நபர்களுக்குள். இந்த தாமஸ் கூட ஒரு வாட்டி அவசரத்தில் வந்து வாசித்தார், அந்த கவிதையை கேட்கும்போது இந்த மனுஷன் ஒரு புத்துணர்வு பெற்ற மாதிரி அதுலேருந்து மீண்டு வந்துடுவார். நான் ஃபஸ்ட்லேருந்து நினச்சேன் இந்த கவிதை, ஆனால் அந்த கவிதை அவரை பற்றி சொல்கிற மாதிரியே இருக்கும். தி வேல்னு ஒரு மொபிடிக் அப்படின்ற ஒரு நான் ஒரு புக்கில் எழுதின ஒரு போயம் அது. அந்த போயமில் பர்டிகுலராக ஒரு திமிங்கலத்தை பற்றின ஒரு பாட்டு, அவ்வளோதான், ஒரு நாலு வரி இருக்கும். அந்த நாலு வரியை கேட்கும் போது அந்த நாலு வரி கேட்ட உடனே அவர் வந்து உடனே புத்துணர்ச்சி ஆகிடுவார், அந்த மீண்டு வந்துடுவார். அவருக்கு முடியாமல் அந்த மரணத்தின் விளிம்பில் போகிற மாதிரி இருக்கிறவர் கூட மீண்டு வந்துடுவார். அவருக்கு வந்து அது வந்து அவ்வளோ ஒரு மோட்டிவேட்டட் லைன்ஸாக அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த லைன்ஸை ஏன் ஃபீல் பண்ணார் அப்படின்றத அந்த படத்தோட கடைசியில் தான் ஓ அவர் வந்து அந்த நாலு வரிகளை வந்து வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய விஷயமாக நினச்சி தான் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டுருக்காரா அப்படின்றத அந்த முடிவில் அந்த டைரக்டர் அழகாக காமிச்சிருப்பார். இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க, இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம மணிரத்னம் சார் மாதிரி இருட்டாக காமிச்சிருப்பாங்க. நான் கூட யோசிச்சுன்னா இந்த படத்தை ரொம்ப இருட்டான்னு, அப்படியே முகங்கள் அந்த இருட்டாக அப்படி ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே முகங்கள் வருது, நல்லா கலர்ஃபுல்லாக வெளிநாட்டு படம்ன்ற மாதிரி வெள்ளை 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 வெளியாக ஆளுங்க, ஆண் பெண் எல்லாம் கலந்து இருக்கிறாங்க. நடுவில் ஒரு பாக்ஸு, பாக்ஸில் ஏதாவது தெரியுமா, ஓ இப்போ வரப்போதுவான்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது, இன்ஸ்ட்ரக்டர்னு இருக்கும். ஏன்னா முகம் காமிக்க தயங்கிய ஒரு மனிதர், இதை தான் இந்த படத்தோட ஆரம்பத்தில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த படத்தோட முடிவு அமைஞ்சிருக்கும். இந்த சார்லி பார்த்தீங்கன்னா இந்த முகம் காமிக்காமல் இருந்தார்ல, இந்த சார்லியோட ஒரு சில நல்ல விஷயங்கள் என்ன தெரியுமா, அவரோட தப்பை உணர்ந்துட்டார். இந்த மத போதைக்கு அவருமே வந்து எதிர்க்கிறவர், மதம் தான் அப்படின்னு வாழக்கூடாதுன்றதில் நினச்சதுனால தான் ஆலனுக்கான ஆலனோட வாழ்க்கையில் இவருமே இருந்து ஆலன் அதுலேருந்து ஓரளவு மீட்டு கொண்டு வந்திருக்காரு.
ஆனால் போதாத நேரம் ஆலன் வேறு ஒரு சூழ்நிலையில் மாட்டிட்டு இறக்குற மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த குற்ற உணர்வு கடைசி வரைக்குமே இவருக்கு இருக்குது. இன்னொரு விஷயம், படத்தோட முதல்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு இந்த படம் என்ன கொடுக்குது, அப்பா மகள் உறவு தாண்டி ஒரு பாசத்தை தாண்டி ஒருணை பால் ஈர்ப்பை தாண்டி இந்த படம் என்ன கொடுக்குதுன்னா, இந்த படத்தில் அங்கே அங்கே சின்னதாக ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை வரும், ஒரே ஒரு வார்த்தை, மூணு எழுத்து தமிழில், நேர்மை. அதிகமாக நிறைய இடத்துல இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார். அவர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிற எல்லா விஷயமுமே எல்லாத்துலேயுமே நேர்மையாக இருங்க, என்ன எழுதுறீங்களே என்ன தோணுதோ நேர்மையாக எழுதுங்க, உண்மையாக எழுதுங்க, பி ஹானஸ்ட் ஆல்வேஸ் அப்படின்றத வந்து ஆணித்தரமாக நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அந்த விஷயங்கள் எனக்கு அந்த மனுஷன் வாழ்க்கையில் கடந்து வந்ததெல்லாம் தாண்டி இவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்கிறாரேன்னு லாஸ்ட்டில் நம்ம ஒரு விஷயத்தில் ஹானஸ்ட்டாக இல்லையே அப்படின்ட்டு அந்த முகத்தை காமிப்பார் பாருங்க. அவரோட கடைசி நொடிகளில் அந்த டைம் அந்த முகத்தை காமிக்கும்போது சினிமாட்டோகிராஃபி இந்த விஷயத்தில் ரொம்ப, அதாவது இப்படி காமிக்கிறாங்க, முகத்தை மட்டும் முதல் காமிக்கிறாங்க, முகத்தை காமிச்சு அந்த கேமரா அப்படியே சைடில் போய் இந்த வியூ அப்படியே சைடில் கொண்டு வருது. இந்த வியூவை கொண்டு முகம் இங்கே இருக்குன்னா அவரோட வயிறு இங்கே இருக்கும். அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேபிளே தேவையில்லை, அவருக்கு இங்கே தான் வச்சு நிறைய வாட்டி சாப்பிட்ருப்பார், நம்ம பார்த்துருப்போம். அந்த சினிமாட்டோகிராஃபி அவரை இந்த சைட் வியூவில் காமிக்கும்போது நம்ம இதை மட்டும் பார்க்காம நீங்கள் அந்த சுற்றி இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா அந்த மனிதன் எவ்வளோ அமைதியான சூழ்நிலையில் எவ்வளோ ஒரு தன்னைத்தானே ஒடுக்கிக்கிட்டு இருக்கிறாருன்றத அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய வைக்கிற மாதிரி அந்த காட்சி வந்து எடுத்திருப்பார். உண்மையாக அந்த ஒளிப்பதிவாளர் அவ்வளோ அழகாக அதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கார். ஏன்னா அவரை மட்டும் காமிச்சிட்டு போயிருக்கலாம், வயிறை காமிச்சிருக்கலாம், குண்டா காலை காமிச்சிருக்கலாம், குண்டா இவரோடு தான் குண்டா இருப்பார் அப்படின்னு காமிச்சிருக்கலாம். அந்த இடத்துல அவரை காமிச்சிட்டு அவரோட சரௌண்டிங், அந்த ஒரு அந்த 10க்கு 10 ரூம் இருக்குமா, அந்த ரூமை காமிச்சிருப்பாங்க. அந்த ரூமை பற்றி இன்னொரு விஷயம் நானுமே சொல்லணும், ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும் அந்த ரூம். நீங்கள் எல்லாருமே பார்த்து, ஏன்னா அவரால் டே டு டே லைஃப்பில் போய் எல்லாத்தையும் அடுக்கிட்டு கொண்டுட்டுலாம் இருக்க முடியாது, ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும் ஆனால் அழகாக இருக்கும். ஏன்னா அவருக்கான அது ரூமில் அழகாக டேபிள் இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், இந்த பக்கம் கிச்சன் இருக்கும், எல்லாருக்கும் அவரோட ஒரு சோஃபா இருக்கும். அந்த சோஃபாவில் அந்த சார்லி உட்காருவார் பாருங்க, அவர் ஒரு ஒரு வாட்டி உட்காரும்போது ஐயோ நம்ம உட்கார்ந்த இடத்த பிடிப்போம், ஏன்னா தும்மு தும்னு அவரால் எதையும் பிடிச்சிட்டு உட்கார முடியாது. அந்த அளவுக்கு அந்த சோஃபாவில் உட்காரும் போது நம்மளை மீறின பயம், எங்கள் சோஃபா உடஞ்சிடுமோ, அவர் விழுந்துருவாரோ, நிறைய இடத்துல நம்ம எப்படி அந்த படம் ஃபீல் பண்ண வச்சுருக்குன்னா, ஐயோ அவரை காப்பாற்றணும், ஐயோ அவரை காப்பாற்றணும், யார் வருவா அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி இந்த 5 கேரக்டர் இந்த படத்தில் வந்து போயிட்டு எனக்கு இதை தாண்டி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் இருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேரக்டர். அந்த வாய்ஸ், சார் கேம்பினோஸ் சார் கேம்பினோஸ் அப்படின்னு அடிக்கடி ஒரு சத்தம் வரும். பேசுவார், வச்சுட்டு போ, $20 இருக்குன்னு சொல்வார், எடுத்துகிட்டு போயிடுவான். அந்த சன்னல் ஓரம் அந்த நிழல் பகுதி, பட்டு பட்டு பட்டுன்னு அந்த ஷூ வாக், அழகாக அந்த நிழல் பகுதி ஒரு 3-4 வாட்டி காமிச்சிருப்பாங்க. அந்த வாய்ஸ் உண்மையாகவே ஃபஸ்ட்டு எனக்கு புரியலை, கேம்பினோஸ் அப்படின்னோடனே அந்த பீஸா நேம் எனக்கு தெரியாது, ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன், ஓ கேம்பினோஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச டாமினோஸ் தான், அந்த ஊரில் கேம்பினோஸ் நல்லாயிருக்கும் போல், அதனால் கேம்பினோஸ். அந்த ஆள் கடைசியாக முகம் காமிக்கவே மாட்டாங்களோ, யாராக இருக்கும், நான் யோசிப்பேன், நம்மளுக்கு ஒரு ஆள் இப்படி பூட்டிகிட்டே இருந்தால் நம்ம ஊரில் சண்டை நடந்தாலே எட்டி பார்ப்போம், என்னவாக இருக்கும், சண்டையாக இருக்கா, அடுத்து அடிச்சுப்பாங்களா பிடிச்சிப்பாங்களா, ரத்தம் வருமா போலீஸ் வருமா, இதுதான் நம்ம பார்ப்போம். அந்த பூட்டிகிட்டே இருக்கிற ரூம்குள்ளே அவனுக்கு தோணாதா எட்டிப்பா, ஆனால் கேட்பார், சார் வரட்டுமா, சார் வரட்டுமா, வரலாமா அப்படின்லாம் அவன் கேட்பான், இல்லை நீ காசை எடுத்துகிட்டு போ. கடைசி ஒரு நாள் இவர் எதிர்பார்ப்பார் உள்ளே வரட்டோன்னு. அன்றைக்கி இவர் பேச வரும்போது, ஏன்னா பேச்சு மனுஷன் வரலை, அவரோட லாஸ்ட்டு மினிட்ஸ் கொலாப்ஸ் ஆகிட்டார், கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் வந்துட்டார், லாஸ்ட் மினிட்டு பேச்சு வரலை, அங்கங்கே ஸ்லபாகிறது. அப்போ வர சொல்லலான்னு தான் நினைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, சார் எடுத்துட்டேன் அப்படின்னு. அப்படியே இப்படி இருந்த நம்ம சார்லியோட பாடி லைட்டாக அப்படி ஆகும். அப்போ அந்த அவரோட எதிர்பார்ப்பு தெரிஞ்சது, யாராவது வரமாட்டாங்களா அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு, அந்த நொடி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் போயிட்டான், வந்தார், நம்ம மனுஷனுக்கு என்னவானாலும் பசிக்கும் இல்லை, வராரு, அந்த பிஸாவை எடுக்க கையை வைக்கிறார், 2 பாக்ஸு கதவை தாண்டி நம்மளோட அவரோட வீல் சேர் வெளில வராது, அந்த 2 பாக்ஸை இப்படி கை வச்சுக்கும் போது இப்படி சும்மா அந்த வெளி உலகத்தை இப்படி ஒரு பார்வை, அந்த மூலையில் ஸ்டெப்ஸ் இறங்குற இடத்துல நம்ம கேம்பினோஸ் தம்பி நிற்பார், அந்த ஒரு எனக்கு அவர் நிற்கிறது அந்த அந்த சிரிப்பு கலந்த ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு பார்வை, புதுசாக பார்க்குறோன்ற ஆச்சரியமா, இல்லை இவர் இப்படி தான் இருப்பார்னு அவன் மனசில் நினச்சிருந்தானா என்னன்னு தெரியாது. அந்த மனிதனோட பார்வை பார்த்தோன்னே ஓடிடுவான், அது இவருக்காக அவன் ஓடினானா இல்லை பயந்து ஓடினானான்னு தெரியாது, ஆனால் அவனோட முகத்தை ஸ்க்ரீனில் காமிச்சதுக்கு எனக்கு சந்தோஷம். ஏன்னா கேம்பினோஸ் வாய்ஸோடு முடிஞ்சு போகாமல் யாரும் தெரிஞ்சதில்லை, 6வது ஒரு கதாபாத்திரம், அதை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த படத்தில் அதை எடுத்துகிட்டு உள்ளே வந்துடுறாரு,
வந்தோட கடைசி நிமிட போராட்டம் உள்ளே வராரு. வந்து இதுக்கப்புறம் தான் தன்னை யார் அப்படின்றத தன்னோட மாணவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு. வெளிப்படுத்தின அடுத்த நிமிஷம் மாணவர்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற உறவை முடிச்சுக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம இருக்க மாட்டோன்றத தெரிஞ்சிருது. லேப்டாப்பை தூக்கி உடைக்கிறாரு. நம்ம நலம் விரும்பி வராங்க. நலம் விரும்பி வந்தவுடனே அவங்களுக்கு அவங்க மட்டும்தான் நம்ம ஹீரோவை ஒரு செகண்டில் இந்த பார்வையிலே கண்டுபிடிச்சிடுறாங்க. அவரோட அடுத்த நிமிடங்கள் இன்னும் எவ்வளோ நிமிடம் அவர் இருக்க போகிறாரு, அவர் என்ன பண்ண போகிறாரு, அவர் என்ன பேசுகிறாரு, என்ன நினைக்கிறாருன்றத அவ்வளோ அழகாக மற்ற மனைவி மகள் எல்லா கதாபாத்திரம் தாண்டி ஆலனுக்கு அடுத்தபடியாக இவங்களுக்கு அந்த உணர்வு வந்து அவ்வளோ அழகாக புரியுது. நம்மளோட லிஸ்ஸுக்கு புரிஞ்சு என்ன உனக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாரு, அவர் குழப்பத்தோட மத்தியில் இருக்கிறாரு. கடைசி போராட்டங்கள் அவரை பற்றி பேசுகிறாரு. இல்லை, என் மகள் ரொம்ப நல்லவ. ஏன்னா தாமஸ் வந்து ஒரு சில உண்மைகளை சொல்லும்பொழுது அவர் வந்து அவரோட மகளை பற்றி புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த கடைசி நிமிடங்களில் என் மகள் ரொம்ப நல்லவ, ஏன்னா அவர் நினச்சதெல்லாம் ஒரே விஷயம், தான் மகள் நம்மளை நல்லவனாக நினைக்கணுன்றது உண்மை கிடையாது, ஆனால் நம்ம தப்பை உணர்ந்துட்டோம் அப்படின்றத நினைக்கணும். அந்த தப்பை உணர்ந்துட்டோன்றத அவள் புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்மளை ஏற்றுக்கணுன்றது கிடையாது, ஆனால் இதுக்கப்புறம் அவள் நல்லா இருக்கணும், அவள் வாழ்க்கையில் நல்ல பெரிய இடத்துக்கு போகணும், அவளுக்காக என்றைக்குமே நம்மளோட அன்பும் ஆசீர்வாதமும் இருக்கும், இதை மட்டும் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணுன்றது தான் நம்ம ஹீரோ ரொம்ப அழகாக நினச்சிட்டே இருந்தார். அது லிஸ்ஸுக்கிட்ட சொல்கிறாரு, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அவள் யாரோட வாழ்க்கையை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, அவர் மற்றவங்க வாழ்க்கையை அவள் மாற்றணும்னு தான் அவள் நினச்சிருக்கா, அதை நீ புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோன்னு சொல்லும்போது அப்படியே நூறாயிசுன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி மகள் உள்ளே வரா. உள்ளே வந்த உடனே அவள் ஒரு கோபத்தில் வரா, கட்டுரை ஏதோ தப்பாக எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்ற கோபத்தில் வந்து கத்தும்போது இவன் லிஸ்ஸு கோவம் வருது. இவனே இறக்க போகிற டைமில் இருக்கான், நீ வேற வந்து கத்துறியேன்னு அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட், நீ கொஞ்சம் வெளியில் போறியா, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன், லிஸ்ஸுக்கு தெரியுது இறந்துருவாருன்னு, இந்த அந்த பொண்ணுக்கிட்ட விட்டுட்டு போனால் போகிற டைம் உயிரை கூட காப்பாற்றாதுன்னு லிஸ்ஸுக்கு ஒரு நம்பிக்கை. நான் போகமாட்டேன், இல்லை நீ போ, இல்லை நான் போகமாட்டேன், இல்லை நீ போ, நான் அவகிட்ட எல்லிக்கிட்ட பேசிக்கிறேன். அந்த ஒரு இடத்துல ஒரு அணைப்பு இருக்கும் லிஸ்ஸுக்கும் நம்ம சார்லிக்கும், அணைச்சி கன்னத்தில் ஒரு அழகான ஒரு முத்தம் கொடுப்பாங்க, ஆயிரம் அர்த்தங்கள் நிறைஞ்ச முத்தங்க. அந்த நலம் விரும்பின்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தமே அந்த ஒரு முத்தத்தில் தெரிஞ்சது, அந்த அணைப்பில் தெரிஞ்சது. ஏன்னா கடைசி நான் இப்போ கீழே போகிறேன், மேலே வந்து அவனை பார்க்க முடியுமான்னு தெரியாதுன்றது அவங்களோட எண்ணம் அவ்வளோ அழகாக பிரதிபலித்தது. இந்த அந்த ஷாட் வந்து அவ்வளோ அழகாக ரெண்டு பேரோட கண்ணங்கள் மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கு, அந்த முத்தம் கொடுக்கும்போது அந்த கண்ணீர் துளிகளை அவ்வளோ அழகாக அந்த கேமரா ஒளிப்பதிவு பண்ணியிருக்கு. அந்த ஒரு ஷாட் முடிஞ்ச உடனே அந்த மகள் கூட பேசுறாரு. கடைசி நிமிடங்கள் மகள் ரொம்ப கோபமா பேசுறா, இல்ல கவிதையெல்லாம் நீங்க எழுதி கொடுத்த கத்துரையெல்லாம் தப்பு தப்பு, நீங்க வந்து நீங்களும் உங்களை எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, நான் இங்கே வரவே மாட்டேன்லாம் சொல்றா. இல்ல நீ ஒரு ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு தெரியும், நீ அந்த கவிதையை ஒரு வாட்டி படிய படிக்கவே மாட்டான், ஏன்னா நம்ம பொண்ணு கொஞ்சம் அடமண்டான பொண்ணா, படிக்கவே மாட்டான். அதுக்கப்புறமா ரொம்ப போராடி வேணாம் ரெண்டு பேருக்குள்ளேயும் அப்படியே ஒரு பாச போராட்டம் மாதிரி ஒரு சண்டை. இந்த பக்கம் அவள் எடுத்தறிஞ்சு பேசிகிட்டே இருப்பா, இவர் பாசத்திலே பேசிகிட்டே இருப்பார், அப்படியே ஒரு ரோல் ஆகுது. அப்படியே ஆகி அவள் ஸ்டெப் அவுட் ஆகிறா வெளியில், எலி அப்படின்றாரு. அப்புறம் அவளோட பாசம் அந்த இடத்துல வெடிக்குது. உள்ளுக்குள்ளே வச்சுருந்தா பாருங்கள், டேடி ப்ளீஸ் அப்படின்னு அவள் சொன்ன அந்த வேர்டு உண்மையாகவே பரவாயில்ல, நம்ம அவளை கரெக்டாக தான் புரிஞ்சுக்கிட்டோம், அவள் உள்ளுக்குள்ளே பாசம் இருக்குன்னு நான் முதலே நினச்சேன், நான் தப்பாக அந்த கருத்தை எடுத்துக்கல, நம்மளுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்குது, புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத என்ன நானே தோல் தட்டிக்கிட்டேன் அந்த இடத்துல. ஏன்னா நான் முதலே அவள் மனசில் இருக்கிறத புரிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு பேரானந்தம். அவளை அழகாக அவள் இது அழுதுட்டு டேடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் வரும் நீங்கள் போங்கன்றான். இல்லை நீ படி அந்த வித கவிதையை படிக்கிறா, அந்த கட்டுரையை ஒரு நான்கு வரி மொபிடிக் புக்கில் இருந்து வந்த கதையை பார்த்து கவிதையை பார்த்து இவள் எழுதுன நான்கு ஐந்து வரிகள் அழகாக எழுதியிருப்பாள். அதை படிக்கிறா, படித்த உடனே 8 வயசு ஞாபகம், 8வது வயசு அவளுக்கு இருக்கும்போது அவங்க தந்தை விட்டுட்டு போகும்போது ஒரு கடற்கரையில் அவங்க அம்மா அந்த சார்லி ஒரு கடற்கரையில் வெளிச்சம் நிறைந்த கடற்கரையில் அழகான நீல வானம் நீல கடற்கரை அழகான அந்த வெளிச்சம் நிறைந்த இடத்துல தீவு மாதிரி கூட இல்லை, ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கடற்கரை. அந்த இடத்துல அந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க, அந்த பாதம் அப்படியே அவர் காலை வைக்கிறாரு. ஏன்னா இந்த இதுக்கு முன்னாடி சீன் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்காக எழுந்திரிச்சு வருவார் அந்த இடத்துல, எழுந்திரிச்சு வந்த அடுத்த செகண்ட் இந்த கருப்பாக ஆரம்பித்த படம் அப்படியே கலர்ஃபுல்லாக காமிக்கிற இடத்துல ஹீரோவை நல்ல விஷயம் அவர் இறந்த மாதிரி காமிக்கலாங்க. அப்படி மட்டும் காமிச்சிருந்தான்னு நினச்சிக்கோங்களேன், 4 நாள் தூக்கம் வந்திருக்காது, இந்த 1 நாள் தூக்கம் வந்து 4 நாள் வந்திருக்காது. இதிலேருந்து எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம்,
பரவாயில்ல, டைரக்டர் வந்து ஒரு ஹோப் கொடுத்துருக்கார் வாழ்க்கைக்கு. இருட்டாக ஆரம்பிக்கிற விஷயம் எல்லாமே இருட்டாக முடியாது, எல்லாத்துலேயுமே ஒரு வெளிச்சம் வரும் அப்படின்ற ஹோப் கொடுத்துருக்குற மாதிரி நான் இந்த படத்தில் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஒரு படத்தை பற்றி பேசின வாய்ப்பு கொடுத்த இந்த வாசகசாலைக்கும், கார்த்திக் சார் அவர்களுக்கும், கார்த்திக் சாருக்கு என்ன அறிமுகப்படுத்தின என் நண்பர் ராம் அவர்களுக்கும் என்னோடய நன்றியை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.